பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு பற்றிய வழக்கை எதிர்த்த எஸ் வி சேகரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், எதனால் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது? இந்த வழக்கின் பின்னணி பார்க்கும்போது, கடந்த 2018 பெண் பத்திரிகைகள் குறித்து ஒரு சமூக வலைதளங்களில் தரைக்குறவமாக ஒரு கருத்து வந்தது. அந்த கருத்தை பாஜக பிரமுகரான எஸ் வி சேகர் தன்னுடைய முகநூலில் பதிந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அதன் செயலாளர் மிட்டார் மீது ஒரு புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் எஸ் வி சேகர் மீது இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல கடந்த 2020 அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தவறான தகவலை தெரிவித்தும் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் யூடியூபில் வீடியோ வெளியிட்டதாக அவருக்கு எதிராக ராஜரத்னூர் புகார் அளித்தார். இந்த புகாரிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த இரண்டு வழக்குகளுமே எம்பி எம்எல்ஏ மீதான அந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த இரண்டு வழக்கிலும் ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவித்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் வி சேகர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணை நடைபெற்றது. எஸ் வி சேகரை பொறுத்தவரைக்கும் தான் பதிவிட்ட அந்த கருத்துக்களை உடனடியாக நீக்கிவிட்டதாகவும் தன்னுடைய செயலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே தன் மீது தொடரப்பட்ட இரண்டு வழக்கும் ரத்து செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது மன்னிப்பு மட்டும் கேட்டுவிட்டால் இதற்கு நிவாரணம் கிடைத்து விடாது என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக அந்த கருத்து வெளியிட்ட தொடர்பான அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்து எஸ் வி சேகருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல தேசிய கொடி அவமதித்ததாக தொடரப்பட்ட அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமே இல்லாமல் இந்த பாதிப்பு ஏற்படுத்தியதை மன்னிப்பின் மூலமாக சரிக்கட்ட முடியாது என்றும் இந்த ஃபார்வர்ட் செய்தவரே அதனால் ஏற்படும் பாதிப்புக்கு முழு பொறுப்பு என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளது. எனவே அவர் தாக்கல் செய்யும் இந்த ஆதாரங்களை ஏற்க வேண்டுமா வேண்டாமா என்பதை சிறப்பு நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை 6 மாதத்திற்கு முடிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. எஸ் வி சேகர் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.